ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட்டல் கேரேஜ். ஆனா நம்ம இப்ப உங்க ஃபார்ம்ல இருக்கோம்ல, இது இந்த ஏரியால லொகேட் ஆயிருக்கணும் நம்ம ஃபார்ம். கரெக்டாக ஒத்தரகோல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போற சென்டர் கல்லர் மடம். கல்லர் மடங்கிற ஸ்டாப்ல நம்ம ஃபார்ம் லொகேட் ஆயிருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 ஏக்கருக்கு ஃபுல்லாவே தொட்டிகள், பாண்ட்டு, மட்பாண்ட்டு எல்லாமே போட்டு நீங்க பண்ணி ஒரு 15 வருஷமா பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்னா வச்சிருப்பீங்க, எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? 30-40 வெரைட்டி வச்சிருக்கீங்க. ஓகே, ஓகே, ஓகேண்ணா. 30-40 வெரைட்டில பாத்தீங்கன்னா என்னென்ன காஸ்ட்ல இருந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னென்ன காஸ்ட் எல்லாம் கம்மியா பண்ணிட்டு இருக்கீங்க? 1 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். 1 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் நீங்க எத்தனை ஒரு 15 வருஷமா பண்றீங்க? நீங்க மட்டும் தான் பண்றீங்களா இல்ல உங்க எல்லாருமே பண்றாங்களா? ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஒரு எங்க கலர் மடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்கிட்டும் பண்றாங்க, அங்கிட்டும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பண்ணா இருக்குது, கொஞ்சம் தள்ளி தள்ளி பண்ணா இருக்குது. ஆனா எல்லாருமே ஒரே தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஒரே தொழில் தான். எங்களுக்கு சொசைட்டி இருக்குது, சங்கமம் இருக்குது. ஓகேண்ணா, இதுல எப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் என்ன மாதிரினா உங்களுக்கு வருது? ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட். தண்ணி தான் மெயின். தண்ணி வேணும், தண்ணி கண்டிப்பாக வேணும், தண்ணி வேணும். வேலையும் தெரியணும். வேலை கற்றுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 வருஷம். 3 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் ஆயிடும். இன்னும் வருஷத்துக்கு வருஷம் புதுசாக மீன் வந்துட்டே இருக்கும் மார்க்கெட்டில். ஓ, மார்க்கெட்டில் இப்போ என்ன ட்ரெண்டாக மீன் போகுதோ அந்த மீனை தான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க? அப்போ தான் மக்கள் விரும்பி வருவாங்க. அதிகமாக வர்றதுனா புது ஐட்டத்துக்கு தான் மார்க்கெட் இருக்கும். மதிப்பு கூட இருக்கும். நம்ம புதுசாக கொண்டு வரும்போது அந்த மீனுக்கு நம்ம வைக்கிறதா வேலை. ஓ, நீங்க வைக்கிறதா வேலை இல்ல. அந்த மாதிரி ஏதாவது பேருமே நம்மளே வச்சுக்கலாம். பேருமே நம்மளே வச்சுக்கலாம். பேர் நம்மளே வச்சுக்கலாம். நம்மளுடைய இப்போ மார்க்கெட்ல எல்லாம் ஃபீலா இருக்கு பாத்தீங்கன்னா, கப்பில நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த மீனுக்கு நாங்க பேர் வச்சுக்கலாம். ஓ, நீங்களே ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. நம்ம வைக்கிற பேரு தான் எல்லாருமே ஏத்துக்கலாம். அப்படி இல்ல, அடிஷனல் நேம்னு ஒரு 3 நேம் மேக்ஸிமம் இருக்கு. ஓகேண்ணா, ஒரு மீனுக்கு 3 நேம் இருக்கும். ஓகேண்ணா, ஏற்றுக்காடா மாறுபடும் அந்த நேம். அப்படியே தமிழ்நாட்டிலே மாறுபடும். நான் இங்க கொடுக்குறது நான் கோராலாம் கோரான்னு சொல்லுவேன். அங்கே பொள்ளாச்சி எங்கள் கோயம்புத்தூர்ல வரும்போது அது கௌரவம் மாறிடும். ஓ, கோராங்கிறது அங்கே கௌரவம் மாற்றிடுறாங்க. கௌரவம் மாறிடும். அது மாதிரி எல்லா மீனுமே போக போக ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு அட்டை அப்படியே ஒவ்வொரு மீனுக்கு கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்ட் மாறும். பேர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போகும். ஆகிட்டே போகும். ஓகேண்ணா, இது நல்ல தண்ணி ஊற்றி பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அது ப்ரீடிங் டைமில் மட்டுமா இல்லை? ஆமாம், ப்ரீடிங் மட்டும் தான். ப்ரீடிங் டைமில் மட்டும் நல்ல தண்ணி ஊற்றி. நல்ல தண்ணி எத்தனையே பண்ணீங்க? முழுக்க ஆர்வலே போயிருக்குது. நீங்கள் ஆர்வம் எப்படினா வெளியே வாங்கி ஊற்றுறீங்களா இல்லாட்டி எப்படி? நான் வாங்கி தான் ஊற்றிட்டு இருக்கோம். வாங்கி தான் கட்டுப்படி ஆகுமா? வாங்கியில் ஊற்றுனா மண்ணோட வளர்ச்சியோட வருமா இல்ல என்ன மாதிரி கணக்கு? அது சத்து தான், மண்ணோட சத்து. தண்ணியில கண்ணு சத்து பொருளாக மீனு தேவை சத்து கூட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குரோத் ஆகிடும். குறையும் போது எங்களுக்கு செடி முளைக்கும். செடி முளைச்சுனா மீன் வளராது. செடி முளைச்சா மீன் வளராது. வளராது, ஏன்னா அதிகமான செடி இருக்கும்போது அந்த மண்ணோட வளர்த்து அது செடி சாப்பிட்டுக்கும் போது மீனுக்கு அந்த வளம் போய் சேரும் போது ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி. ஓ, அந்த மாதிரியும் நடக்குது. அது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாமே பார்க்கணும். குட்டியில் அடி வாங்கிடக்கூடாது. குட்டி அப்படின்னா வெள்ளை படிச்சோம், கிளைமேட் சேஞ்ச் ஆகும். வருஷத்துக்கு வந்துட்டு 4 ஆட்டை கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஓகேண்ணா, வருஷத்துக்கு கம்பல்சரியாக 4 ஆட்டை கம்பல்சரியாக கிளைமேட் சேஞ்ச். 3 மாதத்துக்கு 1 ஆட்டை காத்தடிக்கும். மழை பெய்யும், பனி விழுகும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசிக்
மழை காலத்துலாம் வரும்போது இந்த கத்திரிஸ் எல்லாம் எப்படின்னா வெந்து சாக ஆரம்பிச்சிடும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வெயிலே இருந்தது சடனாக அப்படி மழை பெஞ்சு டெம்பரேச்சர் மாறும்போது மீன் சடனாக மாறாது, மீன் சடனாக மாறாது மாறாது, அது அடி வாங்கும் நம்மளை சரியா. வெயில் இருக்கும்போது இப்போ வெயிலில் பப்பிள்ஸ் அடிச்சுக்கணும், கண்ணு வந்து கண்ணு வெளியே வந்துடும். ஐயோ, அதோட சூடு தாங்க முடியாமல் வெயிலுக்கு தாங்க முடியாமல் தண்ணி சூடாகிறதுனால தண்ணி சூடாலாம் ஆகாது. ஆனால் அந்த சன்லைட் கீழே வரைக்கும் போகும்போது அதுக்கு தான் ஓலை வச்சுப்போம். மாசத்துக்கு நெருக்காதும் அதிகமா போகுது அது கோல்டு தான் நம்பர் ஒன்று. கோல்டு ஃபஸ்ட்டு இருந்தே அந்த காலத்துலேருந்தே இருக்குது, அதான் நம்பர் ஒன்று. சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி இருக்கிறதே கோல்டு, சேல்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான். சேல்ஸ்னு பார்த்தா கோல்டு கோல்டு தான். கோல்டை ஃபீட் பண்ண எந்த மீன் முடியாது, அதிகமான சேல்ஸ். ப்ரீடிங் எல்லாருமே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது லைவ் இந்த நாங்கள் பிடிச்சி போட்டோம்ல. ஆமாம், அந்த லைவில் மதுரை போய் எடுத்துக்கணும். அன்றாட ஆத்தில் அன்றாட டெய்லியும் எடுத்துகிட்டு வரணும், டெய்லியும் மதுரை போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு செலவு இருக்குது, அதுக்கு போடுறதுக்கு காசு. அது டெய்லி போய் எடுத்துகிட்டு வரலன்னா ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாதா? வைக்கலாம், ஆனால் எல்லாருமே வைக்க மாட்டாங்க. ஃப்ரீசர் வேணும், ஃப்ரீசரில் தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓ, அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது எல்லாமே கூடும். நாங்கள் டெய்லி மதுரை லைவாக போடுறது வேறு கணக்கு, அது வளர சின்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும். வச்சு போடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே மதுரை தான் காரில் விட்டுருக்கோம் கொண்டு. ஓ, சரி, அது 100,000 ஆகும். அதுக்கு சரியா 1,000 செலவு பண்ணிடணும். ஆனால் காலையில் என்ன டைமிங்னா வருவீங்க உங்களுக்கு? டைமிங் டைமிங்லாம் கிடையாது, காலையில் சாயந்தரம் கம்பல்சரியாக பண்ணியில் இருப்போம். மதியம் நேரம் தான் 1 நேரம் 2 நேரம் ஆள் இருக்க மாட்டோம். மற்ற நேரம் எடுப்பீங்க? ஆமாம், 10 நேரம் எப்பயுமே ஆள் இருக்கும். நைட் டைமும் இங்கே தங்கி எல்லாமே பார்த்துட்டு நைட்டு மாமா வந்துடுவார். ஆ, நைட்டு கம்பல்சரி ஒரு ஆள் இருக்கும். ஆள் இருக்காங்க, ஆள் இருப்பாங்க, கம்பல்சரி ஆள் இருப்போம். ஆனால் மீன் பிடிக்க மாட்டோம் நைட்டில். ஆ, நைட்டு மீன் பிடிக்க மாட்டீங்க? கரெக்ட், நைட்டு பிடிக்க மாட்டோம். அதே மாதிரி மத்தியானம் ரொம்ப வெயிலே மீன் பிடிக்க மாட்டோம். அது கலக்கும்போது அடி வாங்கணும், அடி வாங்கிடும், அடி வாங்கிடும். அந்த ரேட்லையும் முடிக்க மாட்டோம். பகலில் மட்டும்தான் இருப்பீங்க, காலையில் ஈவினிங் மட்டும்தான் இருப்பீங்க. இருப்போம். எவ்வளோ நேரம் வேலை இருக்கணும் உங்களுக்கு? எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 3 பேர் வேலை செய்வீங்க? 3 பேர் இப்போ வேலை செய்கிறாங்கல்ல? 3 பேர். ஆமாம், இப்போ நான் பார்த்தப்போ 3 பேர் சரியாக வேலை. காலைல ஒரு நான் வந்ததுலேருந்து பார்க்குற வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. முடியாது, அதுவே பார்த்தாதுங்கிறீங்களா? ஆமாம், முடியாது. ஒன்று பார்த்தா ஒன்று பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த மீன் பிரிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இறந்து சொல்றது நேற்றுப்படுது, அதை கலர் ரிலீஸாக பிரித்து பண்ணும். அது 2 பிரிக்கிறதுக்கு மண்டவலியாக இருந்தோம். சீப்பராக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இன்ட்ரெஸ்ட் வேணும், இரண்டாயிரம் வேஸ்ட் செய்ய முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அதில் பண்ணலான்னா பண்ணலாம். இப்போ நானே என்னென்னா இன்னும் பெருசாக பண்ணலாம். பத்தாது. ஓ, நீங்கள் அப்போ இன்ட்ரெஸ்டோடு இருக்குங்க? ஆமாம், எனக்கு இது பத்தாது. ஏன்னா பிஸ்னஸ்னால மற்ற எந்த பிஸ்னஸை விட இதில் 1 ரூபா இன்னும் சொல்லணும்னா 3 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். அதாவது விவரம் தெரிஞ்சவன் எடுக்கலாம். ஏன்னா அதே மாதிரி போகிறதா இருந்தாலும் அப்படியே போய்டும். ரிஸ்க் இருக்குது, தெரிஞ்சு செஞ்சால் பிரச்சனை இல்லை, தெரியாமல் செய்யும்போது அனுபவம் வேண்டும். ஆமாம், முழுசாக கலையே 10 லட்சம் இருந்தாலும் 10 லட்சம் அப்படியே கலையை போய்டும். அப்படியே போய்டும், அப்படியே போய்டும். நீங்கள் 10 பள்ளம் போட்டு மீன் எடுத்து விட்டுறீங்க. ஒன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டே நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னும் போது 10,000 ஓட்டிங்கன்னா 3,000-4,000 வரும். 10,000 ஓட்டிங்கன்னா 3,000-4,000 வரும். நீங்கள் செலவழிச்ச காசு கூட அது வராது, வராது. அப்புறம் ரெண்டாட்டம் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 3வதாட்டம் நீங்கள் லாஸ் தான் வந்து இருக்க முடியும். அது விஷயம் தெரியலன்னா குறைய சிக்கல் இருக்குது. 5 லட்சம் 10 லட்சமே ஈஸியாக போயிடும்.